அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு நூர்னிசா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் கொய்யா இலை டீ பெனிஃபிட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்டோ வீடியோஸ் உங்கள் தினம் தினம் நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொய்யா இலை டீயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த கொய்யா இலை டீயை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறனால சர்க்கரை நோயின் அளவை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. கொய்யா இலையில் அதிக தோற்பு சுவை இருக்குது, அதனால சர்க்கரையோட அளவு கண்ட்ரோலாக வச்சுக்குவோம். இப்போ நம்ம டீ போடலாங்க. ஒரு டம்ளர் தண்ணியில் ரெண்டு இலையை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக பிச்சு சேர்த்துக்கலாம். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த டீ ரெகுலராக எடுத்துக்கலாம். நம்ம உடலில் இருக்க அதிகப்படியான கொலஸ்ட்ரால் அளவை இந்த டீ குறைக்குங்க. நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம், இதனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்க விடலாங்க. இந்த கொய்யா இலையில் இருக்கிற சார் எல்லாம் நல்லா தண்ணியில் இறங்கணும், அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க, நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஒரு கப்பில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக இந்த டீ போட்டுடலாங்க, ரெகுலராக எடுத்துக்கலாம். சர்க்கரை நோய் உள்ளவங்க இந்த டீயில் சர்க்கரை தேன் எதுவுமே கலக்காமல் அப்படியே குடிக்கலாங்க, டேஸ்ட்டாக தான் இருக்கும். உடல் எடை குறையணும்னு நினைக்கிறவங்க இந்த கொய்யா இலை டீயில் ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க. தேன் இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்து குடிக்கலாங்க, குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த கொய்யா இலை டீயை நம்ம குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்து நம்ம ஹேர் பேக்காக யூஸ் பண்ணலாங்க. இந்த கொய்யா இலை டீ நம்ம ஹேர் பேக்காக யூஸ் பண்ணும்போது நல்லா நம்ம முடி ஆரோக்கியமாக வளருங்க, நல்லா கருமையாக நீளமாக வளரும். முடி பார்த்திங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு பலகீனமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கொய்யா இலை டீயை நம்ம ரெகுலராக ஹேர் பேக்காக போடும்போது நல்லா முடி திக்னஸ்ஸாகவும் அடர்த்தியாக நீளமாக வளருங்க. இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல எப்படி இருந்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.